ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानञ्जनाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। बट्टे इदिय पूर्वमाग एन्नै वळिपडुगिरण। अदु वंदु इंगे एल्ला तोंडुगळिलेयुम मुख्यमानदु भक्ति तोंडु। अदु वंदु अदनुडैय सिरप्पु एन्न सीरान अंद सिरप्पान तोंडु एदु एन्बदै इंगे कृष्णा मिवम अलग उपदेश आंमी उलोह नान मूल आदि मूल आलिए मरेकोलिए तोन्े मरेकोलगे उलकम अलिविन चतुर्श्लोकी अभी அது என்னன்னா 700 வருஷம் இருக்கு பகவத்கீதால அந்த 700 வருஷலயும் இந்த 4 வருஷானது வந்து சுருக்கமானது கண்டென்ஸ்ட் வெர்ஷன்னு சொல்றாங்க கரம்ப புளிச்சு சார் குடுக்குற மாதிரி அதுல வந்து இந்த 4 வருஷல இது வந்து முதலாவது வருஷம் இந்த முதலாவது வருஷல இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து கடவுளுடைய அந்த அந்த கிராண்டியோஸ் பவர் நமக்கு தெரியும் அதாவது வந்து அவர் சொல்றது காஸ்மிக் manifestationல வந்து ரெண்டு வகை ஒன்னு வந்து ஆன்மீக உலகம் ஒன்னு வந்து ஜட உலகம் भगवान पड़े भगवान सृष्टिक जीवराशि सन्ोषम आना प्रचन பதினஞ்சாவது வருஷத்துல அவர் சொல்றாரு பதினஞ்சாவது வருஷம் பதினாறாவது வருஷம் எட்டாவது சாப்டர்ல அவர் சொல்றது வந்து ஆபிரம போனா லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜென்ம நவித்யதே இந்த இந்த ஜட உலகத்துல நம்ம வந்து எங்க இருந்தாலும் பிரம்ம லோகத்துல இருந்தாலும் பாதாள லோகத்துல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வந்துதான் இருக்கும் ஏன் இது வந்து இது பேரே வந்து நம்ம இருக்கிற இந்த ஜட உலகத்துக்கு பேர் வந்து துர்காதாம் ஆர் தேவிதாம் ஆர் ஜட ஜகத்தின் பேர் ஜட ஜகத்னா அது வந்து ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இதுல வந்து இந்த ஜட உலகத்துல வந்து மேல் அதிகாரி வந்து இந்த இந்த சிறைச்சாலை நம்ம இருக்குது வந்து சிறைச்சாலைன்னு சொல்றார் பிரபுபாத் இந்த சிறைச்சாலையில வந்து மேல் அதிகாரி வந்து துர்கா காடஸ் துர்கா அந்த துர்கா வந்து நமக்கு எப்படி பிரச்சனை கொடுப்பாங்க துர்கா கையில என்ன இருக்கு திரிசூல் திரிசூலம் அந்த திரிசூலம்ன்றது வந்து என்ன மீனிங்னா நம்ம ஆச்சாரியா சொல்றது வந்து திரிசூலத்து வந்து அந்த மூணு ஷார்ப் பாயிண்ட் வந்து ஒன்னு வந்து ஆத்மிகா ஒன்னு வந்து ఆది பௌதிகா जड उलगतना अलग அங்க சீதையை கொண்டு போகும்போது சீதையை போன オリジナルான உண்மையான சீதை போக இல்ல அங்க போன வந்து துர்க்கா அம்மா போயிருக்கா பாருங்க
துர்க்காமா போய் அங்க போய் அவனை அப்படியே துவம்சம் பண்ணிருக்காங்க. அதான் அது என்ன அழகாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல பிரபுபாதா அதை எழுதுறாரு இல்ல, சிருஷ்டி திதி பிரளய சாதன சக்தி ரேகா. இப்ப நம்ம அழகாக அது கூறியிருக்கின்ற நினைச்சு பார்க்க முடியாது. ஆகவே எங்களுக்கு வந்து லக்ஷ்மி கிருஷ்ணர் நரசிம்மர் இவர்களை நாங்கள் வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு வந்து ஆன்மீக சொத்து கிடைக்கணும்ன்றதுக்கான தான். லக்ஷ்மிகிட்ட போயிட்டு நாம பௌதிக சொத்து கேட்க முடியாது, ஆனா எங்களுக்கு ஆன்மீக சொத்து எங்களை பிறவிகள் தோறும் எங்களுக்கு வந்து எங்களை ஒவ்வொரு பிறவிகள்ல இருந்து எங்களை காப்பாற்றி ஒவ்வொரு படியாக மேல உயர்த்தி உயர்த்தி கொண்டே ஆன்மீக உணவங்களுக்கு எங்களை விடுவிக்கிறது தான் இந்த லக்ஷ்மியுடைய இது. லக்ஷ்மி வந்து சஞ்சலம் சொல்றது, சஞ்சலம்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பாத்துக்கோ சில டைம் வந்து மில்லியனரா இருப்பாரு, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து பார்த்தா எல்லா காசியும் எழுந்துருவாரு. சோ சஞ்சலம் லக்ஷ்மி என்பது வந்து ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக இருக்கிற வந்து கிடையாது. ஆனா லக்ஷ்மி வந்து கிருஷ்ணருடைய இதயத்துல எப்பயுமே இருக்கிறதுனால நிரந்தரமா இருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணா லக்ஷ்மி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணரை விட்டு வந்து லக்ஷ்மி போக மாட்டாங்க, விஷ்ணுவை விட்டு நாராயணனை விட்டு லக்ஷ்மி போக மாட்டாங்க, அவங்க இதயத்திலே தான் இருப்பாங்க. சோ நம்ம வந்து கிருஷ்ணரையும் வழிபட்டா லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்கா வரும். நிச்சயமாக இரண்டா அவாக்கு இருந்த விடிஞ்சா பொழுதுபட்டு அவளுடைய வேலையை வந்து கிருஷ்ணர் சேவை பண்றதுதான். ஆனா அதுல நாம தெரிஞ்சது வந்து அஷ்ட லக்ஷ்மி இல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கா லக்ஷ்மிகள் கிருஷ்ணாக்கு சேவை செய்யறதுக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் யார், முந்தின பிறவிகள்ல பெரிய பெரிய தொண்டுகள் பக்தி இங்க கூறுற மாதிரி பக்தி தொண்டுகள் செய்து பெரிய பெரிய பக்திகள் செய்து இறைவனுடைய இடங்களுக்கு போனவர்கள் தான் அவங்க எல்லாரும் அவங்க இறைவனுக்கு சேவை செய்யறாங்க அப்படித்தானே. அதுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. அந்த பாக்கியம் கூட எப்படி நாம ஒவ்வொரு பிறவிகள்லயும் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நாம இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுக்கின்ற எங்களுடைய அந்த நல்ல வினைகள் தான் எங்களை மேலே கொண்டு போகிறதுன்னு. அதாவது வந்து அவன் ஒருவன சூழ்நிலைகள்ல வந்து அவனது முந்தைய பலன் தரும் செயல்களால் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆனா முந்தின பிறவிகள்ல இதான் தீர்மானிக்கப்படுது, கர்மனா தெய்வ நேத்ரேன. அது வந்து இப்ப முந்தின கர்ம வினைகள்ல நம்ம செய்யறதுகள் தான் எங்களுக்கு அடுத்ததாகவே இந்த இந்த நிலைய எங்களுக்கு இருக்குது. நாங்க அதுக்கு தகுதிகளை கொடுக்கறதும் அதான் நீங்க நல்லா சொன்னீங்க அந்த பிகினிங் ஆஃப் தி ப்ரோக்ராம்ல. அதாவது வந்து நம்ம இந்த ஜட உலகத்துல வந்து எங்க வேணா போலாம், நம்ம வந்து கொஞ்சம் மேலா உலகத்துக்கு போனா அதாவது ஸ்வர்கலோகம் அந்த மாதிரி ஹையர் பிளானட்டரி சிஸ்டம் போனா அங்க வந்து இந்த இந்த பிளஷர்ன்றது வந்து சந்தோஷம் சந்தோஷம் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி. இது வந்து இந்த எல்லா ஜட உலகத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு கிருஷ்ணர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அவன் வந்து சந்தோஷமானது வந்துட்டு எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமும் சோகமும் வந்து ரிலேட்டிவ் தான். எப்பயுமே ரிலேட்டிவ் என்பது வந்து எனக்கு வந்து சோகம் இருக்கிறது வந்து $1 million எனக்கு வந்து பில்லு கட்ட வேண்டியதா இருந்து டோட்டல் பில் ஆர் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அது எனக்கு சோகமா இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்துட்டு மேபி இட் கன் பி $10 million எனக்கு சந்தோஷம் வந்து மேபி கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து 5-star ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு. ஸோ இந்த சந்தோஷம் அண்ட் சோகம் வந்து ரிலேட்டிவ் என்பது. ஸோ இந்த சந்தோஷமானது வந்துட்டு ஒரு ஹையர் லெவல்ல கிடைக்கிறது வந்து இந்த ஹையர் பிளானட்டரி சிஸ்டம்ல. நம்ம ஹையர் பிளானட்டரி சிஸ்டம்ல போனாலும் வந்து எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல நிறைய சாப்டர்ல படிக்கிறோம். அதாவது வந்துட்டு இந்த த்ரிஷங்கு நிறைய சாப்டர், எவ்வளோ சாப்டர், எவ்வளோ கதைகள் இருக்கு, அங்க வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த ஜட உலகத்தை விட்டு நம்ம போறது, நம்ம வந்து இந்த ஸ்வர்கலோகத்துக்கு போகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸ்வர்கலோகத்துக்கு போனா நம்ம பிரச்சனை எல்லாம் போயிடும், புண்ணியம் பண்ணணும்னு நினைப்பாங்க. புண்ணியம் பண்ணாலும் அங்கதான் இப்போ போறோம், புண்ணியம் பண்ணா அங்க போயிட்டு திருப்பி திரும்ப வரும். அது வந்து நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க வந்து வெக்கேஷன் போயிருப்பீங்க, நிறைய வெக்கேஷன் போனாலும் அதுல வந்து ப்ராப்ளம் என்னன்னா நம்ம வந்த அப்புறம் வந்து திருப்பி அந்த ஒர்க்கை கேட்சப் பண்ணோம், அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. நம்ம அந்த வெக்கேஷன் போகாம அந்த 7 வெக்கேஷன் ஆல் இன்க்ளூசிவ் வெக்கேஷனுக்கு போகாம இருந்தா அந்த வெக்கேஷனை பத்தி திங்க் பண்ணுவோம், அதுல கொஞ்சம் சோகமா இருக்கும். ஆனா போயிட்டு வந்த அப்புறம் வெக்கேஷன்ல போயிட்டு வந்த அப்புறம் அந்த 7 வேலையை நம்ம கவர் பண்ணோம், ஏன் போனோம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்வர்கலோகத்துக்கு போனாலும் போயிட்டு அந்த என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளுக்கு அது மனதுல வந்து ஞாபகம் இல்லைன்னா கூட நம்ம வந்து அந்த சட்டில் பாடி மைண்ட்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம திரும்பி ஜட உலகத்துக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்க கிடையாது. அந்த அந்த மேல் லோகத்துல வந்து சொர்க்க லோகத்துல வந்து இங்க மதம் குடிக்கிறாங்க, அங்க வந்து சோமரசம் குடிக்கிறாங்க, சோமரசம் வருணி வருணி இதெல்லாம் இருக்கு. ஆனா அங்க ரொம்ப ஊர்வசி இவங்க மேனகா அப்படி என்னெல்லாம் நல்ல அழகான பெண்ணுகள் இருப்பாங்க, இங்க சாதாரணமான அழகான பெண்ணுகள் இங்க ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா அங்க வந்து கொஞ்சம் ஆயில் கூட, ஆனா அங்கேக்கும் இங்கேக்கும் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஆயில் முடிகிற நேரத்துல வந்து வித்தியாசம் என்னன்னா
இங்க வந்து நாங்கள் உயிர் விட முதல் எங்களுக்கு தெரியும் உப்பு நாங்க விட போறோம்ன்ற ஒரு வருத்தம் வரும் ஒரு ஒரு காய்ச்சல் வரும் அல்லது எதனாலும் ஒரு மோசடி சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் தெரியும் பட் மெஜாரிட்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து வீ கேன் எக்ஸ்பெக்ட் மீன் எக்ஸ்பெக்ட்னா அது வந்து நம்ம நாளைக்கு தான் உயிர் போகுதுன்னு தெரியாது பட் கிராஜுவலா ஒருத்தருக்கு 70-80 வயசு இருந்தா அவருக்கு தெரியும் எல்லாரையும் பார்த்தா தெரியும் சுத்தி வர பார்த்தா அவர் வந்து 120-150 வயசுக்கு இருக்க மாட்டாரு 80-85 வயசு வந்தா அப்ரோச்சிங்ன்ற மாதிரி தெரியும் சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இந்த பக்தி தொண்டில ஈடுபடுவாங்க அப்புறம் போலான்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து 80 வயசு வரைக்கும் இருக்க மாட்டோம் அது ரிட்டையர் ஆன அப்புறம் தான் வந்து இந்த பக்தி தொண்டில ஈடுபடலாம்னா சடனா ஆக்சிடென்ட் ஆகலாம் உயிர் போச்சுன்னா அப்ப நம்ம என்ன திருப்பியும் வந்து இந்த ஜட உலகத்துல தான் படுப்போம் திருப்பியும் இந்த பிறப்பு இறப்பு நோய் இதெல்லாம் நம்மள சுத்தி சுத்தி எல்லாத்துலயும் அதுவும் அங்கே மேல் லோகத்தில் வந்து ஆனந்து இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு இங்கே இறக்கும்போது அப்படி அந்த சைனுகள் இருக்கும் ஆனால் அங்கே வந்து அவன் மது நல்ல வடிவாக சந்தோஷமாக அந்த இதில் இருந்தெல்லாம் ஆட்டம் பாட்டமெல்லாம் பார்த்துருப்பான் அவன்கிட்ட இருந்த போல கீழே விழ வேண்டியதான் அவனுக்கே தெரியாது அடுத்த செகண்டில் கீழே விழப்போன்னு தெரியாது அப்போ எவ்வளோ ஒரு அகனின்னு பாருங்க இந்த அந்த ஃபிஃப்த் கேண்டோ ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இந்த லோவர் பிளானெட்டரை பற்றி சொல்கிறேன் இந்த 14 உலகம் இருக்கிறது தான் இந்த ஜட உலகம் என்பது ஒரு யூனிவர்ஸ் அதே மாதிரி மல்டிபிள் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்குது கடுகானது நம்ம முன்னால சொல்லியிருக்கோம் அந்த கடுகானது வந்துட்டு எவ்வளோ பெருசா இருக்கோ அதுதான் வந்து ஒரு யூனிவர்ஸோடைய சைஸ் அந்த ஒரு யூனிவர்ஸ் நம்ம இருக்கிறது பூமின்றது வந்து ஒரு சின்ன பகுதி வந்து பூலோகத்தில் அந்த பூலோகத்துக்கு அப்புறம் வந்து பூலோகத்திலேயே வந்து ஒரு 7 ஐலண்ட் இருக்கு ஒவ்வொரு ஐலண்டும் செப்பரேட்டட் பை ஓஷன் ஆஃப் மில்க் ஓஷன் ஆஃப் சுகர் நிறைய படிக்கிறான் ஸோ இது வந்து பூலோகம்ன்றது பூமி வந்து ஒரு சின்ன பகுதி இது மாதிரி அவ்வளோ உலகம் இப்போ கீழோகம் அதாவது வந்து சப்டரேனியன் பிளானெட்டுன்னு இருக்கு அதாவது வந்து அது பேர் வந்து இமிட்டேஷன் ஸ்வர்கலோகம் அங்கே வந்து இந்த நாகா இந்த நாக பாம்புகள் பெரிய பெரிய நாக பாம்புகள் அசுரர்கள் இருக்கிற இடம் அதில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம படிக்கிறது வந்து பார்த்தா அங்கே இருக்கிற வந்து இன்பம் வந்து அந்த மேல் சொர்க்கலோகத்தில் கூட கிடையாது அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குமா அங்கே அது வந்து அந்த பிலஸ்வர்கா என்ற இடம் அதில் வந்து இந்த மாயா தனவா பெரிய மாயாவே அவர் அவர் தான் வந்து எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா ஹெவன்லி பிளானெட்டை கட்டுறது வந்து விஸ்வகர்மா இந்த லோவர் பிளானெட்ரியை வந்து இந்த மாயா தனவா எக்ஸப்ட் சூத்தலா சூத்தலா பிளானட் மட்டும் வந்து விஸ்வகர்மா கட்டினது ஏன்னா அது வந்து பிரஹலாத் மகாராஜ் போகிறதுக்காக பட் அங்கே போனாலும் எப்படி வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் எப்படி அவங்களுக்கு வந்து உயிர் போகணும்னா நிறைய என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு ஏன்னா ஸ்வர்க்கலோகத்தில் கூட வந்து நம்ம வந்து தேவர்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் சில டைம் எப்போ வந்து அசுரர்கள் வந்து அவங்கள தோக்கடிக்க போகிறாங்கன்னு அவர் பிரச்சனை கூடி போகிறாங்க இந்த கீழ் உலகத்தில் வந்து இந்த பிலஸ்வர்கால வந்து ஃபுல் ஆஃப் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அந்த 5வது கேண்டோவில் அதில் வந்து அவங்களுக்கு எப்போ உயிர் போகணும்னா சடனாக அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இந்த ரிங்கிள்ஸ் இந்த கிரே ஹேர்லாம் கிடையாது லோவர் பிளானட்ரி சிஸ்டம் ஏன்னா அவங்க வந்து இந்த ஹேர்ப்ஸ்லேருந்து அந்த எலிக்சீர் எடுத்து குடித்து குளிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எப் ஆனால் உயிர் போகும் எப்போ ஏன்னா கிருஷ்ணர் சொல்றது வந்து ஆ பிரம்ம போனாலும் புனராவர்த்தி மேலேருந்து கீழே பாத்தாள லோகம் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பிறப்பும் இறப்பும் இருக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த ஏ ஓல்ட் ஏஜ்ன்றது வந்து ரொம்ப லெஸ் கம்பேர்ட் டு வாட் வி ஹேவ் அவங்களுக்கு உயிர் எப்படி போகும்னா இந்த சுதர்சன் சக்கராலேருந்து அந்த ஒளி வந்து சடனாக வருமா அவங்க மேலே அந்த ஒளி பட்டவனே இறந்து போயிடுவாங்க இந்த லோவர் பிளானட்ரி சிஸ்டமில் ஸோ அவங்களுக்கும் இறப்பு இருக்குது நீங்கள் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அதாவது அவங்களுக்கு எப்போ வந்து உயிர் போகும்னு தெரியாது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தோன்னா அந்த கடவுளுடைய அந்த பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது பக்தி தொண்டில் ஈடுபட்டால் தான் நம்ம இந்த ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும் அதை குந்தியே சொல்கிறாயில்ல எனக்கு வந்து அப்போ அப்போ எனக்கு கிருஷ்ணா நீங்கள் இன்னும் இவ்வளவோ கஷ்டங்களை கொடு என்னோட காசு இருக்குது என்னோட எல்லாமே இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு அப்ப இந்த வசதிகள்லயே நான் வாழலாம் எனக்கு நான் எல்லாத்தையுமே விலக்கி வேண்டிடலாம் அந்த மாதிரி அவன் நினைப்பா இருக்கும் அப்படி இல்லையே ஆனா ஒருதன் ஆரோக்கியத்தை வேண்ட முடியுமா விலக்கி அவனை ஒரு நோயத்தின்னு மாத்த முடியுமா முடியாது உங்களுக்கு ஏதாவது பொதுவான கேள்வி இருந்தால் நீங்கள் எங்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம் 416-267-2100 416-267-2100 அப்போ இந்த 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 நிலை வந்து இந்த இப்படியான நிலையிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்து கொள்ளவனும் அது எங்களுக்கு எனக்கு இந்த பிறவி நான் மனசு பிறவின்னு தெரியும் இந்த மனசு பிறவியில் வந்து என்னுடைய நான் மனுஷன் வந்து கடவுளை கும்பிடலாம் புஸ்தகங்களை வாசிப்பான்
கோயிலுக்கு போவான், இப்போ இப்படி இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் நான் அடுத்த பிறவியில் வந்து மெருவா பிறந்துட்டேன் என்று சொன்னால் எனக்கு என்ன தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. அவர் தாரதா சாப்பாடு சாப்பிட வேண்டியதா, சில வேளை சாப்பாடு கிடைக்கும், சில வேளை நான் சாப்பிடாமலே இறந்தும் போகலாம். அப்போ இப்போ மனிதனாக பிறந்திருக்கேன் இல்லையா, அவை இந்த தருணத்தை நீ வடிவாக பாய்ச்சிக்கள். ஒரு லைஃப் டைம் நம்ம வந்து இந்த 8.4 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் லைஃப்ல போயிருக்கோம். நம்ம வந்து புல்லாகி புழுவாகி எல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்திருக்கோம். நம்ம வந்து அனிமலாக இருந்திருக்கோம், பறவையாக இருந்திருக்கோம். அதில் வந்து இந்த எல்லா அதாவது இந்த சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இந்த பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் பிரபுபா சொல்றது வந்து இந்த ஒரே ஒரு லைஃப் டைம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க உங்களுக்காக, நிறைய யாருக்கு இல்லை. இந்த ஒரு லைஃப் டைம்ல வந்துட்டு அதான் சாக்ரிஃபைஸ்னா, நம்ம வந்து ஹிமாலயா போயிட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருக்கணும்னு இல்லை, நீங்க இருக்கிற இடத்துலயே இருங்க, ஃபேமிலி மேனாவே இருங்க. ஆனா வந்துட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சாண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸ் அந்த சாண்டிங் அண்ட் ஹியரிங், நம்ம சாண்ட் பண்ணும்போது ஹியரிங் வேற, இந்த சாண்டிங் அண்ட் ஹியரிங் வந்து இந்த 9 வகையான பக்தி தோண்டல ஃபர்ஸ்ட் 2, இதுல நம்ம ஈடுபாடு பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த இதயத்துல இருக்கிற இந்த அழுக்கு ஆனது அந்த கோபம் பொறாமை அதெல்லாம் வந்து நீங்கிவிடும். இது நீங்கினாதான் நம்மளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து நம்ம வேலைக்கு போனா அவங்க கேட்பான் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி இருந்தாதான் அவனுக்கு வந்து அந்த வேலை கொடுப்போம். இது நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து யூ ஷுட் நாட் ஹவ் எனி இம்பியூரிட்டிஸ், லஸ்ட், ஆங்கர், கிரீட், என்வி, ப்ரைட் அண்ட் இல்யூஷன், அது இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அது ஏன், அதுக்கப்புறம் ஏன் வந்து நம்ம சாண்ட் பண்ணோம், அது வந்து ஏன் குவாலிஃபிகேஷன்னா, இந்த 9th சாப்டர் ஆஃப் த செகண்ட் கேண்டோ, அப்புறம் வந்து 15th சாப்டர் ஆஃப் த தேர்ட் கேண்டோ, இந்த ரெண்டு கேண்டோவில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக உலகத்தை பற்றி ஒரு 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 கிளிம்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரெய்லர் மாதிரி போட்டு அந்த சின்ன ஒரு விண்டோலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி. அது யார்னா பிரம்மா, லார்ட் பிரம்மா, கிரியேட்டர் ஆஃப் அவர் யூனிவர்ஸ். அவர் வந்து 1000 வருடங்கள் தவம் இருந்த அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து இந்த ஆன்மீக உலகத்தை காட்டுறாரு. அதே மாதிரி 15th சாப்டர் ஆஃப் த தேர்ட் கேண்டோவில் வந்து இந்த யூனிவர்ஸே வந்து ஒரு இருண்ட நிலையில் இருக்கும்போது இந்த எல்லா தேவர்களும் வந்து பிரம்மா கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி இருண்டார். அப்போ அவர் சொல்கிறார் இது ஏன் காரணம்னா, ஹிரண்யகஷிப்பும் ஹிரண்யக்ஷாவும் வந்து தித்தியோட புறக்கத்தில் வயத்தில் இருக்கிறாங்க புறக்கிறதுக்காக. அந்த வந்து இன்னாஸ்பீஷியஸ்னால வந்து டார்க்னஸ். அது ஏன் இன்னாஸ்பீஷியஸாக இருக்குன்னா, இந்த 4 வந்து அங்கே போகும்போது மேலே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகும்போது அந்த ஜயான் விஜயா வந்து அவங்களை நிறுத்துறாங்க. அதில் வந்து கர்ஸ் ஆனதுனால தான் அவங்க வந்து பிறக்கிறாங்க. முதல்ல வந்து ஹிரண்யகஷிபு, ஹிரண்யக்ஷா, அதுக்கப்புறம் வந்து ராவணா, கும்பகர்ணா, அதுக்கப்புறம் மூணாவது வந்து சிசுபால் அண்ட் தண்டவக்ரா பிறக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு எபிசோட்னாலையும் பிரம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த ஆன்மீக உலகம் எப்படி இருக்குன்னு. ஆன்மீக உலகத்தில் வந்துட்டு நோ ஜெலசி எப்படின்னா வந்து அந்த அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கு, அந்த மேல் பீ ஹனிபி அது வந்து அது வந்து ஹை பிச்சில் பாடும்போது எல்லா அந்த அங்கே பேரட், பீகாக், பிஜியன், அங்கே மேல் உலகத்துலேயும் பேரட், பீகாக் அண்ட் பிஜியன் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தெரியாது, இந்த வருஷத்தில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து படிக்கிறோம். அவங்க வந்து அவங்க பாட்டை நிறுத்திட்டு இந்த பாட்டை வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து மேனேஜரை வந்து நம்மளை வேலையில் இருக்கிற நம்ம மேனேஜரை நம்ம ப்ரைஸ் பண்ணால் இன்னொருத்தர் பாப்பார் நம்ம கூட வேலை செய்கிறார், அவர் போயிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேனேஜர்கிட்ட போய் நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவார். ஜெலசி அண்ட் என்வி இருக்கும், அங்கே வந்து அப்படி இல்லை, நோ ஜெலசி, நோ என்வி, நோ என்விஎஸ். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற எல்லா டிவோட்டீஸும் வந்து 4 கைகள், அதாவது இந்த இந்த ஸ்கையோட கலரில் இருக்காங்களா எல்லாம். அவங்கள வந்து அவங்க பறக்கிற வந்து ஏரோப்ளைன் வந்து தங்கத்தால் பண்ணது, தங்கம் எமரால்டால் பண்ண. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம அழகாக சொன்னீங்க ஆனந்து, அதை வந்து ஆன்மீக லோகங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆன்மீக லோகங்களை வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நாங்கள் வந்து இங்கே லக்ஷ்மி வேணும், லக்ஷ்மி வேணும்னு லக்ஷ்மி பின்னாலே வர்றோம். ஆனால் ஆன்மீக லோகத்தில் அப்படி, ஆன்மீக லோகத்தில் லக்ஷ்மி வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாங்க. அப்போ இந்த இந்த சேவை, அதாவது வந்து தொண்டு வந்து அங்கே மட்டுமில்லை, இங்கே தான். அதான் ஒரு சமயத்தில் பாருங்கள், நாங்கள் மட்டுமில்லை. இப்போ எப்படி நாங்கள் இந்த 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 டிஸ்கஷன் பண்ணுறோம், நாங்கள் எப்படி இந்த விவாதம் பண்ணுறோம், இது இறைவனை பற்றி அறிகிறோம், அதே மாதிரி சிவனும் பார்வதியும் ஒருக்க கதைக்கிறாங்க. அப்போ பார்வதி கேட்குற சிவனுட்டு, கேனோபாயன் இல்லவுன்னா விஷ்ணோன் நாக சகஸ்திரம் பட்டிதேர் பண்டிதேர் சோதம் இச்சாமி அகம் பிரபு. அப்போ பிரபு இந்த 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 கலியுகத்தில் வந்து எப்படி இந்த விஷ்ணுவனுடைய சகஸ்திரநாமங்களை, இந்த 108 மந்திரங்களை எப்படி ஒரு நாளும் உச்சாரணம் பண்ண முடியும், முடியாது.
அதாவது கலியுகத்துல வந்து அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் அவ்வளவு அவ்வளவு தடைகளும் பெரிய சிக்கல்கள் நிறைஞ்ச இந்த கலியுகத்துல வந்து ஒருதன் ஒரு நிம்மதியாக இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி பார்வதியே சொல்றா. அப்ப அவங்களே மேல இருந்து என்னது அவங்களே டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப சிவா சிரிச்சிட்டு சொல்றாரு, சிவா சொல்றார் இவனோட ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமவெனோருமே சகஸ்டநாமது துல்யம் ஸ்ரீ ராமநாமரானே. எவனோட மூன்று தரம் இது சொன்னால் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஈக்குவல் என்று சொல்லி சிவன் சொல்கிறார். அப்போ அங்கே கூட அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது நாங்கள் அப்போ அவங்களார் நாங்களார் இப்போ நாங்களும் இறைவனுடைய லீலைகளை அவருடைய பெருமைகளை அவருடைய மந்திரங்களை எப்படி உச்சாரணம் பண்ணணும் எப்படி அதை பயந்து கொள்ளணும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களில் தெரிஞ்சவங்கிட்ட வந்து கேட்கணும். இப்போ நீங்கள்லாம் பல பல சடவை கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விகளுடைய நோக்கம் வந்து எதுக்காக அதாவது வந்து நீங்கள் கேட்குற இந்த கேள்வியால் மற்றவனும் பலனடைகிறதுக்கானு தான். அதாவது வந்து நான் கேட்குற ஒரு கேள்வி அதால் மற்றவனுக்கு எல்லாம் பலன் கிடைக்குதுன்னு சொல்லி இல்லை. அப்போ அதுதான் அங்கே முக்கியமானது. இந்த இந்த நோக்கமே இந்த ரேடியோ ப்ரோக்ராமை நம்ம வைக்கிறதுன்ற நோக்கமே மக்கள் மத்தியில் வந்து பகவானுடைய இந்த பகவத்கீதை போதனைகள் வந்து எல்லோருடைய செவிகளையும் கேட்கணும். அந்த ஹரிகிருஷ்ணா மந்திரம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது என்னத்தை இல்லாத எல்லாம் நஷ்டப்படணும். நஷ்டப்பிராயஸ்தபத்ரேஷு நித்யம் பகவதியா அபத்ரேஷு, அதாவது வந்து அமங்கலமான எல்லாம் மங்களமாக ஆக்கக்கூடியது ஒன்று இந்த நித்தியம் பகவத சேவியம் பகவானுடைய நித்தியமாக அவருக்கு சேவை பண்ணுவது என்றது. அது அது சில வேலை கேட்கக்கூடாது என்ன பார்ட் டைம் ஜப்பா ஃபுல் டைம் ஜப்பா, இது ஃபுல் டைம் ஜப் தான். அது இந்த ஜப்பில் மட்டும் உங்களுக்கு ஃபுல் டைம் வேணும், இதில் மட்டும் பார்ட் டைம் வேண்டாம். இல்லையே எங்களுக்கு இதில் மட்டும் தான் நாம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம இறைவனுடைய நாமங்களை வச்சு என்ன பண்ணணும் அப்படிதான். இந்த ஆன்மீக உலகத்துல நம்ம இந்த ரெண்டு கேண்டோலேருந்து லேசாக கேட்டோம், அதில் போட்டிருக்கிறது வந்து இவங்க வந்து இந்த தங்க ஏரோப்ளைன்ல போகும்போது விமானத்துல போகும்போதும் எமிராடால பண்ண விமானத்துல போகும்போதும் அவங்க வந்து பண்றது ஒன்னே ஒண்ணுதான், சாண்டிங் த நேம்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் சாண்டிங் த க்ளோரிஸ் அண்ட் த பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் த லார்ட். இறைவனுடைய நாமங்களை வச்சு என்ன பண்றது அவருடைய பெருமைகளை பாடுவது தான் அவங்களுடைய, அதான் அவங்க ஃபுல் டைம் ஜாப் அதான் அவங்க. ஸோ அதனால்தான் கிருஷ்ணா நம்ம பிரபுபாத் வந்து நம்மளை வந்துட்டு ட்ரெயின் பண்ணது எப்படின்னா அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து குவாலிஃபை ஆகும் அங்கே போய் அதே பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே பண்ணுறது வந்து சாண்டிங் அண்ட் ஹியரிங் ஆஃப் த பாஸ்ட் டைம்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் க்ளோரிஸ் ஆஃப் த லார்ட். அதே மாதிரி வந்துட்டு அங்கே வந்து எல்லாரும் வந்து வர்ஷிப் பண்ணுறது வந்து இறைவனை வந்து வர்ஷிப் பண்ணுறது எப்படின்னா துளசியால். ஸோ நம்ம வந்து எவ்ரி ப்ரோக்ராமில் நம்ம வந்து இந்த துளசி ஆரத்தி பண்ணுறோம், நம்ம வீட்லேயும் வந்து துளசி வளர்க்குறோம், விண்டர் ஆனாலும் எவ்வளோ பாதுகாப்போடு அந்த துளசி வளர்க்குறோம். அது வந்து டெய்லி வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து பூஜை பண்ணி அது அந்த இலையை எடுத்து நம்ம போக ஆஃபர் பண்ணும்போது நம்ம கொடுக்குறோம் கடவுளுக்கு, இல்லைன்னா கிருஷ்ணர் சாப்பிட மாட்டேன் துளசி இல்லாமல் சாப்பிட. ஸோ பிரபுபாத் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம படித்த அப்புறம் நம்ம இங்கே இஸ்கான்ல வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல என்ன பண்றோம்னு பார்த்தா நம்மளை வந்து ட்ரெயின் பண்றாரு, அங்க பண்றதை நம்ம இங்க பண்ண சொல்றாரு. இதான் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏன் துளசி ஆரத்தி பண்ணும், ஏன்னா அங்க கோலோக்க பிருந்தாவன்ல அதான் பண்றாங்க, அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல போட்டுரு போட்டுருக்கு பிரம்மாவே சொல்றாரு. அவர் பார்த்தவர் ஆன்மீக உலகத்தை. அதான் அப்ப அதுல வந்து அப்ரண்டிஷிப் அப்ப இங்க உங்களுக்கு வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணணும், அப்ப பிராக்டிஸ் பண்ணி உங்களை தவறு இங்க எக்ஸாம் இல்ல தவறு இல்லையான்னு பாஸ் மார்க்ஸ் நீங்க உங்களை அங்க டிரான்ஸ்பர் அதுதானே. அதாவது வந்து அதை நீங்க எப்படி என்ன பிரபாதம் சொல்லுவார் அதே நேரத்தில் பிரபாதம் சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கோயிலெல்லாம் நாங்கள் சிறுவர் சிறுமியர்களுக்கெல்லாம் பாடங்கள் போதைக்கு போதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அவங்களெல்லாம் என்னது பிரபாதம் சொல்லுவார், ஒரு குழந்தையானது வந்து அதாவது கத்தியானது வந்து கூராக இருக்கும் பொழுது தான் அதால் வெட்ட முடியும், அந்த கூர் மழங்கிட்டு அதால் ஒன்றுமே பிரயோஜனம் பண்ண முடியாது. ஆகவே ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவனுக்கு இந்த பக்தியை ஊட்டணும். பிரகலாத் மகாராஜ் மகாராஜ் எல்லாருமே அந்த சின்ன அப்ப இளமையில் கல்வி, இளமையில் கல்வி சொன்னா அதுதான் கல்வி. என்னென்ன இறைவனை பற்றி அறிகிறதும் இறைவனை இறைவனுடைய லீலைகளை நாம இது இருந்தா அது முக்கியமான. அப்ப இந்த சின்ன வயதுல வந்து நாங்கள் குழந்தைகளை அவங்கள அந்த நிலைக்கு பண்ணணும், அது வந்து அவனுக்கு பெரியவனாகும் பொழுது அது எவ்வளவோ பலன்களை செய்யும். நிச்சயமாக வீண் போக விடாது ஒன்றுமே, எல்லாமே அவனுடைய சேவிங் அக்கௌண்ட் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்றோம்னா அவங்க வந்து கேக்குறது என்ன, இப்ப நம்ம வந்து இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு அப்ளை பண்றோம்னா நம்ம வந்து ரெசியூமேல வந்துட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தா தான் நம்மளுக்கு அங்க குவாலிபிகேஷன் இருக்கும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்ல இருந்தா அங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புது கம்பெனில வேலை கிடைக்கும். கோலோக பிருந்தாவன்ல வந்துட்டு சாண்டிங் ஹியரிங் வர்ஷிப்பிங் த லார்ட் இந்த 9 வகையான பக்தி தொண்டுகள் அங்கே நடக்குது. ஸோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு கோ தேர்,
9 to 9 சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாக்கிய நிவேதம் ஆத்ம நிவேதம் இது இந்த 9 வகையான பக்தி தொண்டுகளை பண்ணா வி ஆர் நம்ம ரெசியூமே வந்து பர்ஃபெக்ட் ஃபார் தட் ஜாப் நம்மளுக்கு அப்பதான் விசா கொடுப்பாங்க அது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் விசா மாதிரியும் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போறதுக்கு கூட விசா வேணும் இந்த விசா குவாலிஃபிக் விசா வந்து எப்படி கொடுப்பாங்க இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு வந்து சைனாலிருந்து போகணும்னா நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் அந்த விசா கொடுப்பாங்க குட் பேக்ரவுண்ட் இருக்கணும் பேக்ரவுண்ட் இருக்கணும் கிரிமினல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருந்தால் நம்மளால போ வர முடியாது இன்னொரு கண்ட்ரிக்கு அதே மாதிரி இங்கே ஜட உலகத்திலேயே இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும்னா ஆன்மீக உலகத்துக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ குவாலிஃபிகேஷன் அது பிரபுபாத் கொடுத்தது இந்த சிம்பிள் ப்ராசஸ் பேசிக் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல் இன்க்ளூசிவ் கிரைட்டீரியா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஆகவே உங்களுக்கு இந்த இந்த சப்ஜெக்டில் இந்த தலைப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் 416-267-2100 போன ரெண்டு வாரமாக நம்ம எங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து கால் வந்தது நல்ல கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க சென்னையிலேருந்து ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இது ரியலி லைக் இது வந்து வெப்சைட் மூலியமாகவும் அங்கே பார்க்குறாங்க கீதவாணி வெப்சைட் மூலியமாகவும் ஸோ அதாவது வந்து இந்த 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ் நம்ம இன்றைக்கி படிக்கிறது 10.8 வந்து கடவுளுடைய அந்த பவர் நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு வந்து இதுதான் வந்து ஸ்லாம் டங்க் வர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது வந்து கிருஷ்ணர் சொல்றது எவ்ரி திங் எமனேட்ஸ் ஃப்ரம் மீ நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து நேற்று கிளாஸில் லெக்சரில் கூட இதை சொன்னோம் அதை வந்து நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம் இல்லைன்னா நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கௌரவம் அதாவது வந்து ஒரு பெருமையாக இருக்கும் நோ மோர் மார்ட்கேஜ் நோ மோர் பேமெண்ட் ஃபார் த கார்ன்னு ஸோ நம்ம வந்து ஒரு கார் வச்சுருக்கலாம் ஒரு வீடு சொந்தமாக வச்சுருக்கலாம் நம்ம வந்து இந்த டொராண்டோவில் இருக்கிற எல்லா வீடுக்கும் நம்ம சொந்தமாக இருக்க முடியுமா ஒன்டாரியோவில் இருக்கிற எல்லா வீடு நடுவில் இருக்கிற அந்த லேண்டு மரம் எல்லாத்துக்கும் ஓனராக இருக்க முடியுமா முடியாது அதே மாதிரி கனடா அதே மாதிரி நார்த் அமெரிக்கா அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இது சொன்ன மாதிரி இந்த பூமின்றது வந்து இந்த பூலோகத்தில் வந்து ஒரு சின்ன பங்கு ஃபுல் பூலோகம் போர்லோகம் சொர்க்கலோகம் ஜனலோகம் மகாலோகம் தப்பலோகம் சத்தியலோகம் அதே மாதிரி கீழ் அத்தலை வெத்தலை சுத்தலை தலத்தலை மகத்தலை பாத்தல இது பார்த்திங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு கடுகளவு அந்த மாதிரி வந்து மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கடுகள் வந்து இந்த இந்த அனந்தசேஷ் மேலே வந்து ஒரு சின்ன ஒயிட் மஸ்டர்ட் சீடு மாதிரி இருக்கு ஒவ்வொரு கடுகும் அப்போ நம்ம வந்து எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்டாக இருப்போம் யூனிவர்ஸே வந்து கடுகு அளவுனா நம்ம நினைப்போம் ஐ எம் அ கிரேட் இன்ஜினியர் ஐ எம் அ கிரேட் டாக்டர் ஹவு இன்சிக்னிஃபிகண்ட் வி ஆர் அண்ட் வி ஓன் ஒரு வீடு இருந்தாலே நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு பெரிய ரிச் மேன் கிருஷ்ணர் வந்து ஓன்ஸ் எவ்ரி திங் இது எல்லாமே எல்லா சொத்துகளுமே கிருஷ்ணருக்காண்டு அது படைக்கப்பட்டது இந்த பிரகிருதி முழுவதுமே படைக்கப்பட்டது எங்கள் மக்களுக்காண்டு அவை நாங்கள் அந்த பிரகிருதியே ஒரு சாதனமாக வச்சு அதையே நாங்களுக்கு காரணமாக வச்சு அதை நாம் எங்களுக்கு ஒரு உதவியாக வச்சு நாங்கள் அதில் முன்னேறோம் அதுதான் முக்கியம் நம்ம அதை விட்டுட்டு தகாத வேலைகள் பண்ணுறது வந்து இந்த அர்த்தமே கிடையாது இந்த பூலோகத்தில் ஏன்னா திரும்பவும் நாம் பிறவி எடுக்காமல் இருக்கிறது தான் துர்கா நம்ம சொன்ன பிகினிங் ஆஃப் த கிளாஸில் வந்து துர்கா தேவி வந்து நம்மளை இந்த திருஷூலத்தால் குத்துறது திருஷூலம்ன்றது அதாவது பிரச்சனைகள் நம்ம மனதாலையும் உடம்பாலையும் திருஷூலம் திரிசூலம் மூணு மற்ற உயிரினங்களால் வர பிரச்சனை இன்னும் எலி இருக்கும் வீட்டில் அதை எடுக்க முடியாது கரப்பாம்பூச்சி கொசு எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த நேச்சுரல் கேட்டாஸ்ட்ரோஃபி இது வந்து ஏன் வந்து இந்த ஜட உலகத்தில் இருக்குன்னா அது துர்கா தேவி வந்து நம்மளுக்கு சொல்றது வந்துட்டு திஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ் திஸ் இஸ் நாட் யுவர் ஹோம் நீங்க இருந்தா இங்க இப்படித்தான் குத்துப்படுவேன் நீ ஆன்மீக உலகத்துக்கு போனா தென் தேர் இஸ் நோ பர்த் டெத் ஓல்ட் ஏஜ் டிசீஸ் அங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது அதாவது இந்த ஆன்மீக லோகம் அன்னைக்குமே அதான் எங்களுடைய உண்மையான லோகங்கள் அங்குதான் நாம இருக்கிற லோகம் அங்குதான் நாம இருந்து வந்தோம் சோ பிரபு ஒரு கேள்வி அங்க போறதுக்கு ஒரு ஈஸியான வகை என்ன இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த ஜட உலகத்துல வந்து பிரச்சனை நிறைய இருக்கு நம்ம வந்து மில்லியனரா பிறந்தா கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும் உயிர் போகும் எல்லாம் ஆல் த பிக் மில்லியனர்ஸ் இந்த பாஸ்ட் எல்லாம் எங்க இருக்காங்க எல்லாம் உயிர் போயிடுச்சு எல்லாம் அவங்களுடைய மில்லியன் டாலர் எல்லாம் பேங்க்ல இருக்கும் ஆனா அவங்க உயிர் மட்டும் போயிடுச்சு ஸோ ஜட உலகத்துல வந்து எந்த உயிரினங்கள்ல நம்ம வந்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்றது வந்து ஒரு காமன் நாலேஜ் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியும் இப்போ அதனால வந்து நம்ம இந்த ஆன்மீக உலகத்துல வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது
சிம்பிள் ப்ராசஸ் எதை யூஸ் பண்ணி இந்த ஆன்மீக அலுவலகத்துக்கு போகலாம்? சிம்பிள் நம்ம முதல் எங்கட சிம்பிள் ப்ராசஸ் வந்து சாண்டிங் தானே. இந்த சாண்டிங் செய்யறதாலே நாங்கள் ஆன்மீக அலுவலகத்துக்கு நிச்சயம் போகலாம். அதாவது வந்து எங்களை அது ஆன்மீக அலுவலகத்துக்கு உயர்த்தி வைக்கும், அந்த காருக்கு ஜெக் அடிக்கிற மாதிரி. இதுக்கு நாம் அது இதுதான் பண்ணணும். இது நாம் இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றதாலேயே எங்களுக்கு அது ஜெக் பண்ணுற மாதிரி எங்களை ஆன்மீக லோகத்துக்கு நிச்சயமாக உயர்த்தும். அது யார் சொல்லல, நான் சொல்லலை, ஆனந்த் சொல்லலை, அல்லது எங்களுடைய எங்களுடைய கிருஷ்ணரே ஸ்ரீ கிருஷ்ணரே மகாபிரபுவாக சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து அவரே சொல்கிறார், நீ இதுதான் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிரண்யதா. மூணு தடவை சொல்றாரு இந்த இந்த கலியுகத்துல வந்து வந்து வேற வழியே கிடையாது. நீங்க வந்து இந்த ஆன்மீக உலகத்துக்கு போனோம்னா வேற வழியே கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர தான், ஹரே கிருஷ்ண மகாமந்திர தான், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூணு தடவை. அப்புறம் வந்து பிரம்ம சமிதாலையும் வந்து கிருஷ்ணரை பத்தி போகிறது வந்து லார்ட் பிரம்மா. பிரம்ம சமிதா வந்து 155 trillion இயர்ஸ்க்கு முன்னால எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து நம்மளுக்கு சொல்றது வந்து பிரம்மா வந்து கிரியேட்டர், அவருக்கு வந்து அவருடைய இதயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து வேதிக் லிட்ரேச்சரை வந்து இம்பார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து வேதாஸ்ல வந்து எக்ஸ்பர்ட் வேற யார் இருக்காங்க, யாராவது சொல்ல முடியுமா வேதாஸ் வந்து எக்ஸ்பர்ட் அதர் தேன் லார்ட் பிரம்மான்? ஏன்னா கிருஷ்ணர் வந்து டைரக்டா கொடுத்தது அவருடைய ஹார்ட்ல. அவர் என்ன சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதி ஷோடசகம் நாம் நாம் கலி கல்மச நாசனம் நாத பரத்ரோபாய சர்வ வேதேசு திருஷ்யதே. இவர் சொல்றாரு இந்த ஹோல் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர் வேற எந்த மந்திரமும் பவர்ஃபுல் கிடையாது உங்களுக்கு இந்த கலியுகத்துல வந்து நீங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இவர் சொல்ற அதாவது அல்டிமேட் அத்தாரிட்டி ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர், அவர் சொல்றாரு இந்த வேதாஸ்ல நான் வந்து எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, இந்த வேதிக் லிட்ரேச்சர்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தவிர உங்களுக்கு வந்து இந்த 16 words 32 syllables மகாமந்திரத்தை தவிர உங்களுக்கு வந்து வேற எதுவுமே நோ மோர் பவர்ஃபுல் தேன் திஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கேள்வி, ஒரு கேள்வி இப்போ நீங்கள் சொல்லுங்க, துர்கா அம்மா எங்களுக்கு பிரச்சனை வருவாங்கண்டு. பொதுவாக வந்து துர்கா அம்மா கும்பிட்டா நல்ல வரம் கிடைக்கும், நல்ல நல்ல பொண்ணு கிடைக்கும் ஒன்ற நம்பிக்கை இருக்கு, அது அது அதை பற்றி எவ்வளவு மூலம் சொல்ல முடியுமா? அது வந்து எல்லாமே இந்த மிட்டிகேஷன் மிட்டிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் வந்து வில் நாட் கோ, ஒரு செல்வம் கிடைக்கிறதுக்கு துர்கா மாட்ட போகிறாங்க. எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இதுதான், எல்லாமே ஒரு குறிக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள தான். அதாவது வந்து மிட்டிகேட் ஆகும், ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதனால ப்ராப்ளம் வந்து போகாது. இப்போ நல்ல பொண்ணு கிடைக்கணும்னா துர்காட்டான போகிறாங்க போவாங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக நீங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு கிடைச்சாலும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த 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 ஜட உலகத்தில் கிடையாது. எதுலையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை, எவ்வளோ காசு வந்தாலும் நம்ம 1 million வந்தாலும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், 2 million வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ முதல்த்து வந்து பொண்ணுக்கு நல்ல மரம் கிடைக்கணும் தான் பார்ப்பாங்க, பிறகுதான் ஆன்மீகத்தை பற்றி யோசிப்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒன்றே போகிறோம். நம்ம வந்துட்டு நிறைய தேவர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு தேவர்களும் வந்து ஒவ்வொரு ஒரு ஏரியாவுக்கு வந்து லீடு. இந்திரா வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ரெயின், வருணா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஓஷன், அப்புறம் வந்து வாயு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஏர் ஆர் விண்ட், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்கள்கிட்டையும் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, அது நம்ம கடைக்கு போய் காசு கொடுத்தா நம்மளுக்கு வந்து திருப்பியும் வந்து நம்மளுக்கு திங்ஸ் கொடுக்குற மாதிரி கிடைக்கும், ஆனால் அதுவும் டெம்பரரி தானே, எதுவுமே பர்மனென்ட்லி. இந்த ஜட உலகத்தில் எல்லாமே இப்போ எல்லாமே டெம்பரரி, பட் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து மிட்டிகேட் ஆகும். அதுக்கு தான் வந்து இங்கே ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்கிறது, யதாத்தரோர் மூல நிச்சினேனா திருப்தியந்தி தத்ஸ்கந்த புஜோபசாக்கா பிராணாபகார சயத்தேந்திரியானா ததைவ சர்வா அனமச்சுதேயா. இதில் வந்து நீங்கள் அதாவது வந்து தண்ணியை வந்து ரூட் வேருக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா வந்து மரத்தில் இருக்கிற எல்லா பழங்கள் எல்லாமே வந்துட்டு எனர்ஜைஸ் ஆகும். நீங்கள் வந்து இலைக்கு தனியாக தண்ணி ஊற்ற முடியாது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு வந்து வாய் மூலிமா வயிற்றுக்கு போட்டால் கை கால் கண் எல்லாமே எனர்ஜைஸ் ஆகும். மாதிரி நீங்கள் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம அது ஒரு மந்திரத்தை சொன்னாலே எல்லா தேவர்களுக்கும் வந்து கிருஷ்ணருடைய உடம்புல தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல பொண்ணு கிடைக்கணும்னாலும் சரி, செல்வம் கிடைக்கலாம் சரி, வாட் எவர் தட் இஸ் நீடட் ஃபார் அஸ் டு டெவலப் ஸ்பிரிச்சுவலி, கிருஷ்ணா வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எங்களுடைய ஆலயம் 3500 மெக்னிக்கல் 3வது இடத்தில் அமைந்திருக்கிறது. மார்க்கவன் மெக்னிக்கல் மெயின் இன்டர்செக்ஷன் எங்களுடைய
நிகழ்வுகளுக்கு எங்களுடைய கோயில் நடக்கிற நிகழ்வுகளில் வந்து நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அங்கு அந்த ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபி வல்லபாவினுடைய அந்த அருளை நீங்கள் அங்கு வந்து பெற்று உய்யுமாறு நாங்கள் அந்த கோயில் ஆலயத்தின் பேரில் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமைகளிலேயும் சனிக்கிழமைகளிலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் பூஜை இருக்குது. வெள்ளியும் சனியும் 6 மணி 6:30 துவங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமைகள் காலை 10:30 துவங்குகின்றது. அங்கு ஆன்மீக நிகழ்வுகள் சொற்பொழிவுகள் எல்லாம் இருக்கின்றது. தயவுசெய்து வந்து எங்களுடன் சேர்ந்து பயந்து கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.